கட்சி ஆரம்பிச்சுக்கிறாண்டா. நல்லவேளை ரஜினி சாரை போட்டு தொந்தரவு பண்ணாங்க, அந்தால் சொல்லவே இல்லடா கட்சி ஆரம்பிக்கல. உடம்பு சரியில்லை, ரொம்ப நாள் இருக்க மாட்டார், போயிடுவார். நீ மட்டும் என்ன 200 வருஷம் உயிரோட இருந்திருப்பிய, ஆட்டிட்டு கேக்குறேன். நீ உடனே போக வேண்டியவன் தானே. இந்து மதத்தில் இருந்தால் புகை விடுவார்கள், உனக்கே அதெல்லாம் எதை விட்டா உனக்கு என்ன, நீ ஏன் விடுற இடத்துல போய் வாய வைக்கிற எரிச்சல. இல்லம்மா நீங்க கோச்சுக்காதீங்கம்மா, நான் பேசுறேன், வயிறு எரிக்கிறேன். நீ வந்து மாறியாத்தா மாறியாத்தா ஆடுற, இவன் வந்து அந்த ஆத்தா இருக்காளே ஆத்தா இருக்காள், என்ன எங்களால பேச தெரியாத, சும்மா எல்லாரும் பேச நில்லுங்க, இனத்தவர்களை பார்த்து பேசுங்க. நம்மளுடைய சமாதிக்கு வந்து நம்ம கடவுளாக கும்பிடும் முத்துராமலிங்கத்தேவருடைய சமாதிக்கு வந்து இவ்வளிய மேல வைக்கிற தூக்கி போட்டவங்க கிட்ட போய் ஓட்டு போடாதேன்னு சொல்லு. ஏன்னா மானம் கெட்டவன் இல்லடா தேவமார்கள், மானம் கெட்டவன் அல்ல. சர்க்கஸ் காட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் சர்க்கஸ் பார்த்துட்டு ஓடி வந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்னா, முதல்ல வாங்க அண்ணம்ல, வணக்கம், ஓகே அட இரியா இரியா இரியா, கொஞ்ச நேரம் நான் 300 மைல்லேருந்து வந்திருக்கேன், ஒன்று நான் பேசணும் இல்லைன்னா நீ பேசணும். எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவமாரில் கேட்டேன், அவர் இந்த சமாதிக்கு வந்தார், யார் தேவர் தெரியுமா, முத்துராமலிங்க தேவர் யார் தெரியுமா, உண்மையாக முத்துராமலிங்க தேவர் தெரியாதவன் எவனோ வந்தாலும் கூப்பிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். முத்துராமலிங்க தேவரையா 2 முறை, ஒரு முறை இல்லை 2 முறை, பாராளுமன்றத்துக்கும் நின்று ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் நின்று ஜெயித்தார்றார். 2 இடத்துலையும் வெற்றி பெற்று வெற்றி பெற்று நம்முடைய குரல் தமிழ்நாட்டில் ஒலிக்க வேண்டும், டெல்லியில் வேண்டாம், இதை ரிசைன் பண்ணி அங்க போய் நின்னாரா. அதே மாதிரி அடுத்த தேர்தலில் 2 தொகுதியில் நின்று 2 தடவை நின்று சட்டமன்றத்துக்கு நின்று பாராளுமன்றம் நின்று ரெண்டுமே ஜெயிக்கிறாரா. அப்ப நம்ம குரல் இனிமேல் வடநாட்டில் ஒலிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அல்லன்னு இதை ரிசைன் பண்ணி அங்க போனார்ரா. அப்பேற்பட்ட வீர மரபு உள்ளவன்டா, கடவுளா நான் கும்பிட்றேன்டா, நான் தெலுங்காரன்டா, நான் கும்பிட்றேன்டா கடவுளா. அவனை கூப்பிட்டாங்களே, கூப்பிட்டுருக்காங்க திமுக தலைவரை, அவங்க தேவமாரா இல்ல வேற ஆளுங்களா, நீ உண்மையிலே தேவனாக இருந்தால் அந்த இடத்துல வந்தால் இப்படி வைக்கணும்னு போய வெளியே சொல்லியிருக்க வேணாம் தானே, முட்டி கூட வச்சிருக்கணும் அந்த சமாதி எதிர்க்க. ஏடா வீரத்தின் விளைநிலம்டா, நீ வீரத்தின் விளைநிலம் வெறும் மீசம் மட்டும் வச்சா போதாது, வீரம் இல்லை உள்ள இருக்கணும்டா. இந்த தேர்தலில் பாடம் புகட்டு, பிஜேபி கூட்டணிக்குத்தான் நான் வாக்களிப்பேன் தைரியமா சொல்றேன் வெளியே. ஆனால் அவரை கூப்பிட்டவருக்கு அவருக்கு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டாம்பாரு, அவங்க நீக்கிறா முதல்ல, அவங்க யாரும் சொல்றான். இங்க இருக்கிற திமுகவில் இருக்கும் தேவர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்றேன், நீ வீரத்தின் விளைநிலம், உண்மையான வீரத்தின் விளைநிலம். நல்லா உன்னை பார்த்தேன்டா என் படத்துல பார், முத்துராமலிங்க தேவரை வச்சு தான் படத்தை ஆரம்பிப்பேன் நான், என் படம் சொந்த படத்தில் வந்து பாரு. அதனால ஒரு சில இடத்துல தகராறே வந்தது. நான் சொன்னேன், டேய் நான் தேவையில்லைடா, நான் நாயிட்டுடா, நான் சொன்னேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு பிடித்த ஒரு வீர என்னடா முத்துராமலிங்க தேவர், என்ன கூட தான் கூட்டு போனாங்க சமாதிக்கு. முந்தன நாள் 29ஆம் தேதி போனேன், போன வருஷம் 29ஆம் தேதி போன ஜெயந்திக்கு போகும்போது நான் சொன்னேன், நான் 30ஆம் தேதி வரலையா, ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும், சினிமாக்காரங்களை பார்த்துட்டா ஒரு பாய் பாய்வாங்க மேலே, அதனால் நான் சொன்னேன் நான் வரல.
29 வரை. அப்பவே கட்டுக்கடங்காத கூட்டம் வராங்க. அந்த கடவுளை கும்பிடுறதுக்கு, அந்த அந்த புரட்சி இடத்துக்கு, அந்த ஜெயந்திக்காக கட்டுக்கடங்காத கூட்டம் வரா. எல்லாம் குழம்பு கொண்டுகிட்டு பொம்பளைங்களாம் வந்து அப்படியே வந்து கும்பிடுறத பார்த்தா பிரமிச்சுட்டேன் நான். அவர் பருத்த இடத்தை போய் தொட்டு கும்பிட்டேன். எதுக்கு? ஒரு திண்ணை இருந்தது, அங்கதான் அவர் பருப்பாராம். இப்ப ஏற்பட்ட புண்ணியவானுடைய இடத்துல போய் இந்த நாசமா போறவன் கூட்டு போனீங்க, நீ கூட்டு போலாமா? கூட்டு போயிட்டு அவரு உன்ன அவர் உன்னை பகுத்தறிவாள் சிந்தனை வாழ சிற்பிடா அப்படியே இருந்து கீழே போட்டாங்க. மற்ற இடத்துல போயிட்டு மோசமான ஏதாவது கேட்டா பேசிடக்கூடாது. பயிர் எழுதியா நீ ஏன் மற்ற இடத்துல போய் எங்களை பத்தி பேசல? உன்னை யாராவது ஆக்க சொல்ல, ஓ இ உன் பேரை நீ மாத்திக்கேன்னு சொல்றேன். எது வேணாலும் மாத்து, நீ இந்துவாவோ கிறிஸ்துவாவோ மாத்தி போல. நான் இதெல்லாம் நம்புவதில்லை. நம்ப அப்படியாங்க, உனக்கு பேர் வச்சது அதுலயே ஒரு பொய்ய சொன்னேன். ஸ்டாலின் இறந்தவன தான் உன்னை பேர் வச்சாங்க ஸ்டாலின். அவர் வந்து முன்னாடியே இறந்துட்டாரு, இவர் பின்னாடி போடுறாரு, இப்படி சொல்றான். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஏண்டா இந்த பொய் எப்பா பார் பொய் தடிக்கும் தான் ஒரு பொய்யா அதை சொல்கிறான் பாரு. ஏழைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம். நீங்கள் தான் இப்போ தான் பணக்காரன் ஆகிட்டீங்களே, இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். ஏழைகளை காப்பாற்றுறதுக்குன்னு நீங்கள் தான் பணக்காரன் ஆகிட்டீங்க. இப்போ எந்த ஏழைகளா நீ காப்பாற்றுவேன்? நீ தானே ஏழையே. 67 வரைக்கும் பிச்சைக்காரன் தான் நீங்கள். 67 பிறகு தானே போலீஸ் வர நீங்கள். எல்லாம் உன் கணக்கை வெளியே நான் எடுக்கிறேன். இந்த கணக்கை எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது திமுகவோ இல்லை இவங்களை பத்தி இவன் பேசுறது ஓவியமா இருக்கு. அங்கே ஓபிஎஸும் எடப்பாடியும் ஒன்றாக இணைந்தது ஊழல் செய்வதற்காக. நீங்க ஊழலே செய்வீங்களா தெரியாம கேட்க, நீங்க கூட அப்படியே பூமியே மேலே இருந்து அப்படியே நேரம் வந்துட்டீங்க. நீங்க பிறக்கும் போது இந்த துருவ நட்சத்திரம்லாம் வந்ததா கேட்கிறேன். அவ்வளோ ஓவியமா பேசுறீங்க, இவங்களாம் ஊழல் செய்து வந்தாங்க. நீ என்ன செஞ்சுட்டு வந்த? நீ நேரம் நின்னே ஜனங்களாம் வந்து காசை கொட்டினாங்களா கேக்குறேன். நீங்க அடிக்கிற படம் ஓடாது, எதுவும் செய்யாது, எடுத்துக்குந்தான் சாணிக்கும் பிடிக்கிட்டே அதே வேலை தான். ஏன் சொல்றேன், அவருக்கும் அந்த தம்பி பேசுறது நான் தப்பா சொல்லல, அது நல்ல பிள்ளைதான். அப்ப சின்ன பிள்ளை ஏதோ ஒன்று சொல்லணுமே, நாங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டோம். இப்படி ஆட்டிருக்கீங்க, நீங்க பயப்படாத ஆளுங்க தான். நான் என்ன சொல்றேன்னா, தேவர் சமாதிக்கு நீங்க தயவுசெய்து இந்துக்கள், நான் இவங்களோ அவங்களெல்லாம் நான் பிரிக்கல, நீங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தயவு செய்ய தேவர் இனத்தை சேர்ந்தவர்களை சொல்கிறேன். ராதாவை பிரிக்கிறான் பிரிக்கிறான்னு நினைச்சாலும் பரவாயில்ல. இந்த 80 தொகுதி இருக்கிறா தேவமா இருக்க தொகுதியே, 80 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில். தப்பி தவறி ஓட்டு போடுறாங்க. நீ உண்மையான ஒரிஜினல் தேவனாக இருந்தால் நீ கவுரவ பண்ண, நான் அதெல்லாம் பேச மாட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்களும் வீரத்தோட இருக்கோம். அதனால பார்த்து பார்த்து எங்களுக்கு வீரம் வருகிறேன். உங்களுக்கு ஏண்டா வரல வீரம்? அது போய் போய் ஒரு கோலப்பையில போய் கூப்பிட்டு போறீங்க, அங்க போய் நிக்க வைக்கிறீங்க. எங்க அம்மா போற புரட்சத்துல எம்மா இருந்தாங்க, அந்த தைரியமா போனாங்க. சிங்கண்டா பொம்பளை இருந்தாங்க பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும்? நான் ஏஜ் நல்ல பிள்ளைதான். சரி, ஏதாவது சொல்லி இனி பேர் வராதா? இப்ப நான் பேசும்போது உன்னை பேப்பர்ல போடுவாங்க, சீமான எழுதி பேசினா ராதா அருகே. அப்ப நீ உன்னை சீமா, நீ உன்னை கேட்ப. என்னையே இப்ப பாத்துட்டீங்கம்மா, ராதா பிள்ளையாங்க வாசு பிள்ளை இல்லையா? அதே உனக்கு தெரியல நாட்டுல எப்ப தெரிய போகுது சினிமாங்க. தம்பி பாவம்,
ஒரு தொகுதிக்கு 1500 ஓட்டு வச்சிருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நல்ல வழக்கம் எதிர்காலத்தில் முதலமைச்சர் நல்லது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு ஆலை கிடைக்கலையாடா பிஜேபி கேட்கல. ஏண்டா கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணி வரக்கூடாது, கர்நாடகாவிலிருந்து தலைவர்கள் வரலாமா? நான் என்ன கேட்குறேன், அந்த அல்பாவும் சொல்லவே இல்லை ரஜினிகாந்த் ஒன்றும் முதலமைச்சர் அவருன்னு சொல்றேன். நம்ம பூரா அவரை பார்த்தவங்க பூரா குழப்பத்தில் இருக்காங்க. இருந்து இவருக்கும் தெரியாது, இவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சரி பிஜேபியில் ஒரு தமிழன் என்னன்னா தலை முதலமைச்சரை ஒத்துக்கிறியா? அதையாவது சொல்லு. பிஜேபியில் ஒரு தமிழரை நிற்க வைங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லு. உன் கட்சியில் நின்னாதான் நோட்டு தலைவனா தமிழனா? வேற கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்தே இல்லையா? என்ன சொன்னான், முதல்ல பெரியார் கிட்ட இருக்கும் போதெல்லாம் தந்தை பெரியாரை போல் இல்லைன்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா அவரை வந்தே சொன்னான், எங்க அப்பாவை வந்தேன்னு சொன்னான். அவர் வந்தேதான், அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, எங்க போய் வந்து ஏறி வந்து ஏறி வந்து ஏறி யாரா ஏறாங்க வந்து சொல்றா? ஏன் எப்ப பார்த்தாலும் வந்தேறி 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 எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த தம்பி சொல்லுது முதல்ல கட்டுங்க அவரு பேசுறாரு. புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் நம்ம மேடையில நான் புரட்சி தலைவரை பத்தி பேசுறேன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவரை திட்டத்துக்கு நான் திட்டேன்னா எந்த போஸ்டர் பார்த்தேன் நான் வரும்போது உள்ள காரைக்குடியில் தலைவருடைய போஸ்டர் பார்த்தேன். பெருசாக காஞ்சி தலைவர் ஸ்டில் போட்டுருக்கான் கையில், புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை கொட்டிருக்கான். அதை ஒரு மாடு தின்னுதுதான் ஒரு குடிங்க. நம்ம போய் மாடு அடிக்க முடியுமா? ஏன் தின்ற எங்கள் எம்ஜிஆர் தலைவர் எங்கள் தலைவருடைய போஸ்டர் நீ தின்னலாமா அப்படின்னு அடிக்கிறாரு. செத்து கொடுத்தான் சீதாக்காரன், செத்தா கூட உனக்கு வயிறார வைக்கிறானா இல்லையா? அந்த தலைவர் அதை நீ பாராட்டு. நீ இப்ப உடனே அவர் வந்து அவர் மலையாளி அப்ப தெரியல, நீ அப்ப இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ இங்க வந்து பிரபாகரன் அப்படின்னு தமிழ், அந்த பிரபாகரன் எம்ஜிஆர் இல்லைன்னா கிடையாது. நான் எம்ஜிஆர் இல்லைன்னா பிரபாகரன் அதை ஒத்துக்கிறியா இல்லையா? இந்த ஓபன் மேடையில சவால் விடுறேன் நான், கேட்டு பாரு பிரபாகரன். போய் பிரபாகரத்தை கேட்டு பாரு. அவரை காப்பாத்துறது தமிழ்நாட்டுக்கு இடம் கொடுத்தது எல்லாமே எம்ஜிஆர் தானே உண்டா இல்லையா? நீ போய் நன்றி கட்ட திறமை அவர் போய் பேசலாமா? தம்பி சீமன் என்ன பிடிக்கும், அவர் வர்க்கும் தலைவரா? நான் வேளாண் சொல்லல, அவருக்கு தெரிய வர மாட்டோம். நீ எங்கேயோ வந்து நீ வியாபாரம் பண்ண, நீ எங்களை வந்து வியாபாரம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களை வியாபாரம் செய்யாதே. நான் வந்த ஒரே நாள் மாத்திருவேன். யார மாத்திருவேன்? நீ ஒரே நாள் நீதான் மாத்திரம் கட்டி விஜயலட்சுமி சொல்லுங்க விடுங்க. தப்பா சொல்றேன், நான் எது சொல்றீங்கன்னா எங்க லைன்ல தான் கொஞ்சம் பேச தெரியும், எனக்கு வேற லைன்லாம் பேச தெரியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த காரைக்குடியில பிறந்தவர், இந்த காரைக்குடிக்கு மண்ணுக்கு சொந்தக்காரர், பெரிய பேர் வாங்கி கொடுத்த மனிதன் கவியரசு கண்ணதாசன். உண்டா இல்லையா? கவியரசு கண்ணதாசனை போய் அவரே தப்பா சொல்லியிருக்கார். கண்ணனை பற்றி தெரியாமல் சொல்லிவிட்டார். கருமை நில கண்ணா, அவர் நீலக்கண்ணான்னு. அதை அந்தந்த நேரத்தில் பாடும்போது கல்ச்சலையும் பார்த்து பாடும்போது கண்ணா கருமை நில கண்ணான்னு பாடினாங்க. அம்மா நீலவண்ண கண்ணா வராணும்னு அதனால ஒரிஜினல் கலர்னு அதை வச்சு பாடினார். கவியரசை பற்றி பேசுறதுக்கு உனக்கு யோகிதே இருக்காப்பு நல்ல உனக்கு மோடியை பத்தி பேச முடியல.
இவருக்கு ஊழல் இல்லாம இருக்காதுங்க. யார் யாரு சுத்தமா இருக்க சொன்னது பிரதமர், அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா நீ ஊழல் கை நீட்ட முடியுமா பாரு, பிரதமரை பார்த்து நீ ஊழல் செய்தாய் சொல்லு பார்ப்போம். சொல்ல முடியாது. இப்ப அவங்களே உன்னை திருப்பி கேட்டா உங்களை எல்லாரையுமே உங்களுக்கு எங்கேருந்து வந்தது பணம், எப்படி வந்தது பணம் அப்படி கேட்டாலே மாட்டீங்க. ஆனா எல்லாத்தையும் லாக் பண்ண போறாரு ராஜா. மோடி சும்மா இருந்தாலும் இந்த அமித்ஷா பயங்கரமான ஆட்கள் அவர் கீழ்பார்வையே பாக்குறாரு, இதுதான் பாக்குறாரு. நம்மளை பாக்குறது இங்க பாத்துட்டு இங்க பாக்குறாரு. நான் சொல்றேன், அமித்ஷா வந்தா என்ன எங்களுக்கு உன்னை யார் சொன்னா அமித்ஷா வந்தா என்ன பண்ணாங்க என்ன செய்ய போறாரு ஒண்ணுமே. அவர் வராரு சொன்ன உடனே நடத்துறாங்க யாரே தமிழ் தாய் தலைமகன்கள் இருக்காங்கல்ல, இவங்க தமிழ்ல பேசினா ஃபைன் போட்டாங்க ஸ்கூல்ல. இவன் வந்து ஹிந்தி ஒழிகன்னு சொல்லி நான் இவங்களை நம்பிட்டு, ஆமாம் ஹிந்தி ஒழிகதான் நமக்கு ஹிந்தி தேவையில்லை அப்படின்னு கத்தின காலங்கள் உண்டு. ராஜா உட்கார், ராஜா தம்பி உட்காரு, டே ஒன்று ரெண்டாயிரம் ரூபா சொல்ல உன்னதான் உட்காரு, நீ அங்கே பார்க்கு ஓகே வீட்டுக்குள்ள உட்காரு. கல்யாணம்னா பரவாயில்ல, வீரத்தை காய விடாதான். நீங்க வேற தேர்தல் கூட எவனையாவது ஒண்ணு உருவாக்கிடுவீங்க, அப்புறம் ஓட்டு கண்டு கொடுப்பீங்க, ஓட்டு வேணும்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் தொல்லை பண்ணாதீங்க எல்லாரையும். உட்காந்து கேளு, 300 மைல்லேருந்து நாங்க வந்து கத்துறேன் உன்னை பாக்கிறதுக்கு தானே, நீ எங்க ஏஞ்சி போற நீ பாட்டு. அப்புறம் நானும் நடுவுலையே சரி நானும் ஏஞ்சி போட்டேன், இப்போ நான் உருவே யாரா கூப்பிட்டதுன்னு கேட்க மாட்டேன் எல்லாரையும். முன்சா கேள்வி பிஜேபி ஜெயிக்கணும்னா முன்சா உட்காந்து மாதிரி ஆளுங்கெல்லாம் ராஜா இந்த உள்ள பூத்த கம்பியில உட்கார வச்சிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் நெச்சு உடனே கும்பி கொண்டாகும், இவன் ஏன் நெச்சு வெளியே போயிடுவான், அவன் மாத்தி சுத்தி போயிட்டே இருப்பான். எல்லாம் உருட்டு வரும், நீ முழுசா கேட்டுட்டு போனாதான் நீயும் பின்னாடியோட ஒழுங்கா பேசலாம். நான் ஏன் இருக்கிறவன பூரா திமுக காரன் தான் நினைப்பேன், அது ஒரு கெட்ட படத்தை எனக்கு இருக்கு. அது ஒண்ணு. என்ன விஷயம் என்ன எங்க போட்டிருந்த ராஜாரி மீட்டிங் போனோமா அதான் லேட் ஆயிடுச்சுமா ஃபுல்லா பேசுறேன் என்ன பேசுறேன் சந்தோஷமா நீயும் சாப்பிட்டு படிக்கலாம்னு சொன்னேன். நீ வந்து தப்பா இருக்காது, ஏன்னா எனக்கு தப்பா பேச தெரியாது. நான் இப்பவும் சொல்றேன், ஏன்னா சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா நான் ஏந்திருக்கேன் பார்த்து நான் கோவப்படுறதே இல்லை, மொத்த பேரும் ஏந்திரிச்சு போயிடு, நான் காலி சேர்ந்து பேசுவேன். ஏன்னா எப்போ சொன்னார் நாடகத்துக்கு ஆளுங்க வரலன்னா கான்ட்ராக்டுக்காரன் அண்ணா பில் அடிச்சிடாதீங்க நான் ஆளுங்க வரலன்னு போடா, முதல்ல நான் பேசுறது சேருக்கு அறிவாட்டு அப்புறம் உட்கார்றவனுக்கு அறிவாட்டுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அந்த பாலிசியில் வந்தவனே நான் சேர் இல்லை காலியாக இருந்தாலும் பேசுவேன், அந்த கூப்பிட்டதா தானே. ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ போடணும்னு தெரியும்டா அந்த கட்சிக்கு, பிஜேபிக்கு மட்டும் தெரியும். இப்போ நான் வரும்போது அண்ணன் கிட்ட கட்டினா இல்லையா எனக்கு நீங்களும் உட்காந்துருக்கீங்க, மழை பெஞ்சு வச்சுக்கீங்க, ராஜாரி பேசுறேன் போயிட்டே இருப்பேன். கொள்கையெல்லாம் அப்புறம் தான் வேணாம், மழை பெஞ்சா கரைஞ்சிருவில்ல, அதனால ஓடி போடுவீங்க. அது மாதிரி எல்லாரும் ஓடிட்டாங்க அங்கே பாகவதம் கேட்கல.
யாருமே பாகவதம் கேட்கல, அப்புறம் ஊருக்கு போட்டா நேரா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். அவன் குதிரை வண்டிக்காரன் சொன்னான், ஐயா ராஜா நான் குதிரை வண்டிக்காரன், எனக்கு அவ்வளவு அறிவு இருக்காது, என்கிட்ட 20 குதிரை இருக்கு, 20 கட்டு புல்லு எடுத்துட்டு வருவேன், 19 குதிரை போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒரு குதிரை தான் இருக்கேன்னா அதுக்கு ஒரு கட்டு போடுவேன் சொன்ன. பாகவதம்னு ஆடாங்க நம்மளதான் சொல்றான், அவ்வளவு பேர் இல்லைனாலும் நான் ஒருத்தன் இருக்கேன் இல்ல எனக்காக பேசுறான், சரி உக்கார்ரா சொல்லிட்டு 3 மணி நேரம் கிழிச்சு எடுத்துக்கிட்டான். பேசி முடிச்சுட்டு எப்படா இருந்தது அவன் சொன்ன, ஐயா நான் குதிரை மேய்க்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, நான் வந்து 20 குதிரை வச்சிருக்கேன், வருவேன் 20 கல் குட்டோட இந்த கட்டோட வருவேன், வரும்போது 19 குதிரை வெளியே போயிடுச்சுன்னா ஒரு குதிரை தான் இருக்கா, ஒரே குதிரைக்கு 20 கட்டியும் போட மாட்டேன், ஒரு கட்டு தான் போடுவேன், புரியுதா? அது மாதிரி நம்ம கட்சி இந்த கட்சி இருக்கு எல்லாம், ஒரு கட்டு ராதாரவிக்கு, ஒரு கட்டு இப்ராஹிமுக்கு, ஒரு கட்டு இவருக்குன்னு ஒவ்வொரு கட்டாக வச்சுருக்காங்க, ஒரே கட்டை போட்டு திணிக்க மாட்டாங்க, இது ரொம்ப சிஸ்டமேட்டிக் கட்சி தான். நான் இப்பவும் சொல்கிறேன், இது மீதி மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம செய்ய முடியாது இந்த கட்சியில், இந்த கட்சியில் டிசிப்ளின் வேணும், உண்மை வேண்டும், உழைப்பு வேண்டும், கட்சி வேண்டும், அது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்து எங்கேயும் தேட தேவையில்லை, இங்கே இருக்குது வெற்றி, இங்கே இருக்குது வெற்றி. தாய்மார்கள் நம்ம இவ்வளோ தூரம் கத்துறத ராதா ரவி சொன்னதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்க, நயினார் சொன்னதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்க, இப்ராஹிம் சொன்னதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஏதோ இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது, இது இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இல்லைன்னு சொல்லி பாரு, உன்னை ஆதரிப்பாரு, நீ தப்பி தவறி மாத்தி இல்ல நான் அந்த தனி இது தனின்னு சொன்னா உனக்கு முட்டி முட்டி தட்டி எடுத்துருவோம். நான் சொன்னேன் உனக்கு அமித்ஷா இருக்காரா டேஞ்சர் இருக்காரு, சும்மா இல்ல இருந்தாரு. ஐயா அவர் மாதிரி அறிவை அவர் போய் காலடி எடுத்து வச்ச ஏன் அலர்றாங்க, ஒண்ணுமே இல்லாத சீட்டுன்னு சொன்ன இவங்கட்டும் 40-50 வந்துடும் அவங்களுக்கும் பயப்படுறான், நெடுங்கிறான். நான் இப்ப என்ன சொல்றப்ப கூட நம்ம தலைவர் சொன்னாராம் 60 சீட்டு வந்துருவோம். நான் என்ன சொல்றேன், புரட்சித்தல அம்மா சொன்னது போல 234 பிஜேபி தண்டா, 234 பிஜேபி தனியா நீக்கப்படுறா அப்படி இல்ல, கூட்டணியும் நம்ம பேரை சொல்லிதான் ஜெயிக்கணும், அப்ப 234 நம்ம தண்டா. நீ இந்த தேவை தேர்தல் ராஜா, நீ ஒன்றும் முடியவே முடியாது, இப்ப 80 கீழே தான் சறுக்குவே ஒழிய மேல ஏற முடியாது. திமுக சொல்றேன், திமுக ஜெயிக்கிறோம் முதலமைச்சர் ஆகணும் எல்லாம் நீங்களே தனியா அண்ணா அறிவாக்கிற ஒரு சீட்டை போட்டுருங்க, இந்த முதலமைச்சர் சீட்டு போட்டுட்டு டெய்லி உட்காருங்க, வேடிக்கை பாருங்க, சந்தோஷப்படுங்க, தமாஷா அவர் பேச மட்டும் உட்காருங்க. அவர் பேசுனா அவர் வந்து அவர் எவ்வளவு பெரிய அறிவாளிக்கு பிறந்த மனிதன், அவர் அப்படியே பாத்துட்டே பேசுவார், அவரு கூட கீழே பேப்பர் வச்சிருப்பாரு, அதே மாதிரி ஒரு திட்டு பேப்பர் வச்சிருப்பாரு, ஆனா கரெக்டா பேசுவார், புரியுது உனக்கு? 20 பேப்பர் இப்படியே வச்சு பாத்துக்கிட்டே பேசுறாங்க. டிசம்பர் 26 சுதந்திர தினத்தில் என்னங்க அது, டிசம்பர் 20 எனக்கு தெரியாதா, அது வேற தெரியும் அந்த தேர்தல் அதிகாரி சொன்னதான் தெரியும், நான் உனக்கு சொல்ல தேதியே சொல்ல முடியாது, நான் உடனே நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொன்னா. இப்ப இந்த தடவை வந்து நிச்சயமா திமுக வெற்றி பெறாது, திமுக சகோதரே நாளைக்கு திட்டத்தை இருந்தால் திட்டுங்க, தப்பு கிடையாது, உங்களுக்கு நல்ல உரிமை இருக்கு, என்ன திட்டத்துக்கு கூட வச்சிருக்க பாரு காங்கிரஸ், அது ஒண்ணு போதும், இல்ல இல்ல காங்கிரஸ் தப்பு சொல்லல, அவன் கரெக்ட், கூட்டணியில் இருக்கிற ஒரு கரெக்டானவர் அவர் சொல்றாங்க,
ஏழு பேரை விடுதலை செய்யாமல் ஓயமாட்டோம் ஸ்டாலின் சொன்னார். சொன்னதா இல்லையா? எங்க இயக்கம் போனாலும் ஏழு பேரை விடுதலை செய்ய அவரு சொல்றாரு. காங்கிரஸ்ல அழகிரியன் சொல்ற தலைவர் ஏழு பேரை பத்தி பேச எந்த கட்சிக்கும் யோகிதை கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ உனக்கு யோகிதை இல்லைன்னு சொல்றாரு. உன் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் நீ தைரியமா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த ஏழு பேரை விடுதலை செய்கின்ற காங்கிரஸ் வெளியே செலவிடும் சொல்ல முடியுமா? உனக்குதான் முதுகெலும்பு ராஜா, அந்த பின்னாடி தொடணும் உண்டாகும். முதுகெலும்பு வந்து தொடணும், அப்பதான் நீர் இருக்கும். உனக்குதான் முதுகெலும்பு பாதிக்கே நின்று போச்சு கண்டு. நான் உனக்கு ஏன் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். விஜயதார் நீ சொல்றாங்க காங்கிரஸ் இருக்கிற அந்த எம்எல்ஏ சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. ஏ காங்கிரஸ் என்ன உங்களுக்கு ஈச்சுவை தரமா தெரியுதா? உங்க டூடி கேஸ் ஒழிக்கணும்னா காங்கிரஸ் தேவை, பாதிக்கப்பட்டது அவங்க தலைவர், இந்தியாவின் பிரதமர் பாதிக்கப்பட்டவர், அவர் சொல்லணும். எனக்கு தெரியும் இந்த ஏழு பேர் கிடையாது, எனக்கு தெரியும். சொல்றேன் உனக்கு தெரியுமா? கேஸ் போட்டால் கூட நான் ஓகே, நான் ஃபேஸ் பண்ண தயாரேன். நான் இந்த ஏழு பேர் விடுதலைக்காக போராடியவனில் நானும் ஒருவன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் போராடினால காங்கிரஸுக்கு எதிரி ஆகிவிட்டேன், அதனால சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னையொன்று சொல்கிறேன், எல்லா இளைஞர்களுக்கும் என்னையொன்று சொல்லிக் கொள்கிறேன். நீ பிஜேபியை நம்பினா இன்னும் 20-30 வருஷத்துக்கு வடநாட்டில் பிஜேபி தான் எம்பி, மந்திரி சபை பிஜேபி தான். ஏன் அவங்க தான் அங்கே இருப்பாங்கன்றதுக்கு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, நீ தமிழ்நாடை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா, நீ தமிழ்நாடை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா பிஜேபி இங்கே வந்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். 1250 கோடி வறட்சி நிவாரண நிதி நெஞ்சத்துக்கிட்டு கேட்கலாம், கேட்கலாமா இல்லையா? பிஜேபி அங்கே இங்கேயும் பிஜேபி தான் கேட்கலாம். நீ இங்கே வேற கட்சி வச்சுக்கிட்டு 1250 கோடி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முட்டியடிக்க வச்சுருவான் ஜாக்கிரதை. உருப்பிடாம போறது தமிழ்நாடு, தமிழ்நாடு உறுப்பினா நீ இப்ப சொல்ற எடப்பாடிய சொல்ற, அவர் பிஜேபியுடைய ஏஜென்ட், அவங்க பிஜேபியுடைய கால கழுவிட்டு இருக்காங்க. ராஜா இதைத்தான் உங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தார் பிஜேபியா. ஐயா வாஜ்பாய் இருக்கும் போது அவர் கால கழுவுனாரா ஏன்னு கேளு, கழுவுனாருயா? அவர் ஹிந்தியில என்ன நக்கி நக்கி நக்கின்னு சொன்னாரு. இவங்க வந்து நக்கி நக்கின்னு அதை பற்றி பேசல. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இவர் கால கருமாறு தான் கால கருமுறை மந்திரி சபை, மத்திய மந்திரி சபை இருக்கும் போது அங்கமையா கேட்பாங்க, டெல்லியிலேயே கேட்கணும். தம்பி சொல்ற மாதிரி இல்லை, சிம்மன் சொல்ற மாதிரி இல்லை. நம்ம தமிழ்நாடை தனியாக மாற்றோம், தனியாக மாற்றோம். குண்டிகளுக்கு தண்ணி கிடையாது உனக்கு. கர்நாடகா காலம் நிறுத்தி விடுவான், இந்த பக்கம் கேரளா காலம் நிறுத்திடுவான், ஆந்திராவில இருந்து உனக்கு வராது. எங்கிருந்து ஒரு தண்ணி உனக்கு இருக்கிற ஒரே தண்ணி தாமராபரணி மட்டும்தான். இங்கேயே பிறந்து இங்கேயே அழிகிற ஒரே ஆறு அது ஊட்டிட்டான். வேற அதை விட்டா வேற எங்க போக? அந்த ஆத்தை எத்தனை இடத்துக்கு பிரிப்ப? இதெல்லாம் யோசிக்க வேணாம் மகாராஜா. சும்மா ஆளாளுக்கு பேசுறானே கை தட்டிட்டு நிக்காதீங்க. ராதாரவி பேசுறானேன்றதுக்காக கை தட்டு வேணாம். நான் சுவாரஸ்யமா பேசுறேன், ராதாரவி நல்லா பேசுறாங்க. அதல்ல, நாம் காப்பாற்றப்பட வேண்டும். நான் இப்ப பொட்டு வச்சிருக்க மாதிரி இது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பிஜேபி வர வேண்டும். பொட்டு வச்சிருக்கான். நான் 36 வருஷம் சபரிமலைக்கு போனேன், பொய் சொல்லல, 36 வருஷம் போயிருக்கேன். அதான் குருசாமி. அதே மாதிரி நான் லென்ட், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் லென்ட்டுக்கு விருதம் இருப்பேன், 40 நாள் லென்ட்டுக்கு விருதம் இருப்பேன். நம்ம ரம்ஜானுக்கு ரம்ஜான் மந்தில் நான் அந்த 1 மாதம் விரதம் இருப்பேன்.
எப்படி விருது இருப்பேன்றத நான் துபாயில சொன்னேன். நான் எச்சோ துப்பிக்கிட்டே இருப்பேன். கேட்டுப்பார் இப்ராஹிம், அதான் உண்மையான விருதம். எச்சோ துப்பிக்கிட்டே இருப்போம். 30 நாளும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். எனக்கு சுகர் வந்ததுனால டாக்டர் சொன்னான் சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவாங்க. 5 ரூபா உயிரோட இருக்கணும். என்ன செய்யலாம்? கடைசி ஒரு 3 நாள் விருதம் இருக்கா? வேணாமே வேணாம், 1 நாள் இருந்து சொல்லிடுவேன். ஏன்னா சுகருக்கு ஃபாஸ்டிங்கும் தப்பு, ஃபீஸ்டிங்கும் தப்பு. விருந்துக்கு போவதும் தவறு, ஃபாஸ்டிங்கும் உணவுதான் இருப்பதும் தப்பு. நம்ம இருக்கணும். இதுதான் எதுக்கு போய் கலைஞர் போய் படித்தார்ல, இலங்கையை போர் நடத்தம் செய்ய வேண்டும். 3 மணி நேரத்தில் வாங்கிட்டார் சுகர் பேஷண்ட். நீங்க கூட தப்பா எடுத்துக்கிறீங்க, போர் நிறுத்திட்டு வந்துட்டாரு. இல்லையா, சுகர் பேஷண்ட் மயக்க வரையா, அவருக்கு சாப்பிட்டா ஆகணும்யா. நம்ம என்னத்த சொல்றது? மேம் சொல்றேன், இங்க இருக்கும் இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் அல்ல, இது ஒரு போர்க்களம். இந்த போரில் நாம் வெற்றி பெற வேண்டும். நாம் வெற்றி பெற வேண்டும். இப்போ ஒருத்தர் சொல்றாரு 2500 ரூபா கொடுத்துருக்காங்க விவசாயிக்கு, தமிழக அரசாங்கம் கொடுக்குது. அதுக்குன்னு தம்பி சொல்றாரு, யாரு ஆட்டு அவர் சொல்றாரு, நாங்க சொல்லிதான் 2500 ரூபா கொடுத்தாங்க. சரி, உடனே அவங்க அப்பா சொல்றாரு, 2500 ரூபா பத்தாது, 5000 ரூபாய்க்கு தர வேண்டும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர்களுமே கேஷா இருக்கு. அவர் சொல்றாரு, இவர் சொல்றதா கொடுக்குறாரு. அவங்க அக்கௌண்ட்டுக்கு சொத்தா கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. நீங்க கலர் டிவி எல்லாம் கொடுத்தீங்க, உங்க அக்கௌண்ட்டு சொத்துல இருந்தாலும் ஒட்டுனீங்க. இதை கேட்கறேன், இது கேட்டா தப்பாயிடும். ஏன்னா லாஸ்ட் வார்த்தை தப்பா இருக்கு இல்ல. நோட் பண்றதுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கீங்க. எல்லா அரசாங்கமும் வந்தாலும் இப்படித்தான் செய்வார். இந்த பிஜேபி ஆட்சி மட்டும் தாயா சொன்னதை செய்யணும் துடிக்கிறார். என்ன ஒண்ணே ஒண்ணுனா, நீங்க பண்ற திட்டங்கள் போய் சேர்வதை தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஏன்னா அங்க திமுக அதிமுக பேர் வாங்கிறான், அவன் பூந்து பிரஷர் பண்ணிடுறான். நீங்க வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, முந்தாயிரத்தி கொளத்தூர் தொகுதியிலேருந்து வந்தாங்க. நம்ம சொல்லிச்சு வீடு கட்டுற திட்டத்தில் தாங்க நாங்கள் வீடு கட்டணும். வந்து திமுக மூன்றாங்க, ஏன் பூர வைக்கிற? நான் தான் சொல்லுறேன், நம்ம துண்டு எடுத்து தலையில கட்டு, அவனை பார்த்துக்கலாம். இந்த வேலை அருவா வந்து எல்லாரும் வெட்டினாதான் வெட்டும், எல்லாரும் வெட்டினா வெட்டும். அதெல்லாம் அந்த வேலையில வச்சுக்காது. நைனா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து திருநெல்வேலியில் இந்த அந்த அந்த கோயில் இருக்குல்ல, சிவன் கோயில், அந்த கோயில் தான் மீட்டிங் போட்டேன். பேசி கொடுத்தேன் அந்த நெல்லையப்பர் கோயிலில் மீட்டிங் போடும்போது சொன்னேன், ஓ உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எப்படி அருவா அருவா எடுத்துக்கிட்டுலாம் பண்ணாதீங்க, அருவா செய்கிற வணக்கம் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அருவாவில் நம்ம போய் கேட்போம், இல்லை அருவா எவ்வளோ? 10 ரூபா சாமி, 10 ரூபா வத்தாய், 10 ரூபா இல்லை அப்போ ஒத்துக்க மாட்டான், போட்டு வச்சு கொடுத்தேன். சரி, ஒரு 5 ரூபா சாமி, 2 ரூபாய்க்கு வளர்ச்சி கிடையாது. நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எங்கள் நயனாருக்கு வாக்களியுங்கள். அப்ப சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நான் சொல்றது உண்மையை சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையை தெரிந்து அறிந்து புரிந்து சொல்கிறேன். நான் ஊர் ஊரா சுத்துறேன், நீங்க பாதம் படாத இடம் கிடையாது தமிழ்நாட்டு. எங்களால் அப்படி நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணவங்க, நான் விளையாட்டுக்காகலாம் வரவில்லைங்க. தயவுசெய்து இங்கே இருக்கும் இளைஞர்களை சொல்லிக்கொள்கிறேன், ஏன்னா எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா அடுத்த வட்டம் அப்புறம் ராஜா என்னை கூப்பிட மாட்டேன், இவ்வளோ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் விட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், நல்லதோ கெட்டதோ ஜனங்களுக்கு நல்லதாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் விட்டு எப்படி வந்துட்டேன், இன்றைக்கி ஒரு ஆள் அங்கே தப்பிச்சுது, புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க தாய் தந்தையரை. தாய் தந்தையரை மதிப்பவர்கள் எல்லாமே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். புரட்சித் தலைவரிலிருந்து, புரட்சித் தலைவியிலிருந்து, நடிகர் தலைவத்திலிருந்து, என்னுடைய வீட கூட நீ எடுத்துக்க, அங்கே வந்து பாரு. என் அம்மா பேர் தான் நல்லலட்சுமி மாநிலம். இதுக்கெல்லாம் பெரிய ஒரு கிரீடம் சுற்றி இருக்கும். ஐயா மோடிஜி எப்படி பாருங்க, அவங்க அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பார். அதிலையும் பாரதிய ஜனதாக்கு மட்டும்தான் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருக்கிறது. ஏன் என்றால் அருமையான ஒரு மந்திரம் வைத்திருக்கிறோம்.